வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் விட்டு செல்லாதே, இது வந்து இரண்டாம் வகுப்பு முதல் பருவ தமிழ் புக்கில் அந்த பாடம் இருக்குது, பாடத்தை பார்க்கலாமா? விட்டு செல்லாதே அப்படின்னா இதே விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. பாருங்கள் யாரை பற்றி நமக்கு வருது அப்படின்னா, இங்கே வந்து யாருன்னா பென்சில் பேசுது. என்ன பேசுது? அடடே, கயல் என்ன எடுத்து செல்ல மறந்து விட்டாளே. அவள் ஸ்கூலுக்கு போகும்போது பென்சிலை வச்சுட்டா, வச்சுட்டு போயிட்டா. அங்கே பாருங்கள், அடுத்து இந்த இந்த கற்று சொல்லுது பாருங்க, நானும் இங்கே தான் இருக்கிறேன். முத்துவும் மறந்து விட்டான், முத்துவும் மறந்து விட்டுட்டு போயிட்டான். அடுத்து அலிரப்பரை பாத்திமாவும் விட்டுட்டு போயிட்டான். அங்கே இந்த மூன்று பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். கையில் இன்று எப்படி எழுதுவாளோ, அவள் என்னை தேடுவாளே. பென்சில் ரொம்ப கவலைப்படுது. அவள் பென்சில் கொண்டு போகலே, நம்மளை வச்சு எழுதுவா, எழுத முடியாமல் போயிட்டேன்னு. ஆமாம், பாத்திமாவும் எழுதும்போது பிழையானால் என்னை தேடுவாளே, எழுதும் தப்பாக எழுதிட்டு அழிக்கிறதுக்கு நம்மளை தேடுவாளேன்னு சொல்லி இந்த பென்சில் இந்த கறிக்கோள் துருவி, அதாவது இது கறிக்கோள், கறிக்கோள் துருவி, அதாவது கறிக்கோள் அழிப்பான் துருவி, கறிக்கோள் துருவி. இதுக்கு வந்து தமிழ் அந்த மாதிரி பேர். நம்ம பென்சில் ரப்பர் அப்படின்னு நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லிகிட்டு இருக்கோம். இது வந்து தமிழில் அந்த பேர் தான். இந்த மூணு பேரை நினைச்சாங்க, அவங்களுக்குள்ள மீட்டிங் போடுறாங்க. மூன்று பேரையும் விட்டுட்டு மூணு பேர் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அடுத்து என்ன நடக்கு பார்க்கலாமா? அடுத்தளவு துருவி என்ன சொல்லுவது பாருங்கள். கறிக்கோள் கூறாக இருந்தால் தான் முத்துக்கு பிடிக்கும். இன்று என்ன செய்வானோ, ஐயோ, அவன் வந்து அப்பப்போ செய்விட்டே எழுதிக்கிட்டே இருப்பானே, என்ன செய்யன்னு அது கவலைப்பட்டு இருக்கு. அடுத்து வந்து பென்சில் என்ன சொல்லுது பாருங்கள். நம்மை விட்டு சென்றதை எண்ணி அவர்களும் கவலைப்படுவார்கள். பென்சிலும், அதாவது கறிக்கோளும் அழிப்பானும் சொல்லிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு தெரிந்து விடும், அதை நம்மளை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நாளைக்கு பார்ப்பாங்க. ஏன்னா இது என்னென்னா, இவங்க ஸ்கூலில் போட்டு போயிட்டாங்க, வீட்டில் போய் என்ன செய்வாங்க, தேடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. பாருங்கள், அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க இவங்க எல்லோரும். வந்து எங்கே போனது, எங்கேயும் இல்லையே, இங்கே தானே வைத்தேன். மூணு பேரும் தேடிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூலில். அவங்க பெஞ்ச் பக்கத்தில் மறைந்திருந்தவை குதித்து வெளியே வந்தாங்க. அந்த மூணு பேரும் மறைஞ்சிட்டு வந்திருக்காங்க. இவங்களை உடனே குதித்து வந்தாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். என் பொம்மை போட்டு அழிப்பான் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி அவன் அந்த அழிப்பான் எடுத்துட்டான். ஐ என் துருவி அவனை எடுத்துட்டான். இதோ என் பூ போட்ட கறிக்கோள் அவளும் இந்த பென்சிலை எடுத்துட்டான். மூணு பேரும் எடுத்தாச்சு. இப்போ மூணு பேர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இனி அவர்கள் எதையும் மறந்து விட்டு சொல்ல மாட்டார்கள். நீங்களும் தானே, இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க இன்னும் மறந்து சொல்ல மாட்டாங்க, நீங்களும் அதே மாதிரி என்ன செய்யுங்க, மறந்துட்டு போகாதங்க, ஸ்கூலில் வச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இந்த பென்சில் இந்த மூணு பேரும் பேசிக்கிடுறாங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, அழுகை. எனக்கு பிடித்த பொருள் தொலைந்து விட்டால் நான் அழுது விடுவேன். நீங்கள் அதற்கெல்லாம் எதற்கெல்லாம் அழுதுருக்கீங்க? இப்போ இவங்கெல்லாம் வீட்டில் போய் அழுதுருப்பாங்க, பென்சிலை காங்கல ஐயோ பாவம். அதுமாதிரி நீங்கள் எதுக்கு அழுதுருக்கீங்களோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அழுதா உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்து பின்னாடி பயிற்சிக்கு போகலாமா? பேச்சியை பாருங்கள், படித்து பழக. விட்டு செல்லாதே, விட்டு செல்லாதே. கிடைத்து விட்டது, கிடைத்து விட்டது. மறந்து விட்டான், மறந்து விட்டான். கறிக்கோள் தேடுவாளே, தேடுவாளே. தெரிந்து விடும், திரும்ப சொல்லாமா? விட்டு செல்லாதே, கிடைத்து விட்டது. மறந்து விட்டான். கறிக்கோள் தேடுவாளே, தெரிந்து விடும். இப்போ எழுதி பழக. எழுதணும், நீங்கள் சொல்லி சொல்லி எழுதணும் பாருங்கள். கரி இ கோயில் கறிக்கோள், பிடி இ கூயும் பிடிக்கும். நாளை நாளை, மாலை மாலை. ஈ இங்கே இங்கே, ஏ இங்கே எங்கே. துருவி துருவி, ஆலி இப்பாயின் அழிப்பான். கறிக்கோள் பிடிக்கும், நாளை மாலை, இங்கே எங்கே, துருவி அழிப்பான். இப்போ பொருத்தமான குறியீடனா சரியாக தவறாக நீங்கள் போடணும். பாருங்கள் பாருங்கள், பாத்திமா அழிப்பானே வீட்டில் மறந்து வைக்கிறா, வீட்டில் வைக்கலாம், வந்து ஸ்கூலில் நினைச்சிட்டா வச்சுட்டு போயிட்டா, அப்போ இது வந்து நமக்கு தவறு. அடுத்த, கயல் தன துருவியை மறந்து பள்ளியில் விட்டு சென்றான். அது ரைட்டு. முத்துவிற்கு கறிக்கோள் கூறாக இருந்தால் பிடிக்காது, ஏன்னா அங்கே பிடிக்கும் போட்டிருக்கு, அப்போ இது நமக்கு தவறு. முத்துவிற்கு கறிக்கோள் கூறாக இருந்தால் பிடிக்காது, நமக்கு வந்து அங்கே பிடிக்கும் போட்டிருக்கனால இது தவறு. பாத்திமா முத்து கையில் இருவரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள் அப்படின்னா சரி. பொம்மை போட்டு அழிப்பான் பாத்திமா உடையது சரி. சரி, இப்போ வந்து அடுத்து என்னென்னா, சொன்னது யார் பொறுத்துக? கயல் என்ன எடுக்காமல் செய்து விட்டு சென்று விட்டாள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, கறிக்கோள். எழுதும்போது பிழையானால் என்னை தேடுவாள்னு சொன்னால் அது அழிப்பாள். இங்கேயும் இல்லையேன்னு சொன்னது யார்? பாத்திமா. இங்கே தானே வைத்தேன் சொன்னது யார்? கயல். எங்கே போனது சொன்னது யார்? முத்து. அடுத்து வாய்மொழியாக விடை தருக. இந்த கேள்விக்கு நீங்கள் வாய்மொழியாக, அதாவது நீங்களாக சொல்லணும். பதில் சொன்ன போதே எழுத வேண்டாம். கறிக்கோள் துருவி அழிப்பான், இவை மூன்றும் என்னென்ன நினைத்து வருத்தப்பட்டன? இது இந்த கேள்விக்கு நான் பதில் உங்களுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள்.
கறிக்கோள் வந்து என்ன சொல்லிச்சு, கயல் இன்றி எப்படி எழுதுவாளோ அப்படின்னு அது கவலைப்படுச்சு. துருவி என்ன சொல்லிச்சு, நானும் இங்கே தான் இருக்கிறேன், முத்துவும் மறந்துவிட்டான் அப்படின்னு சொல்லிச்சு. அலிப்பன் என்ன சொல்லி, பாத்திமாவும் எழுதும்போது பிழையானல் என்னை தேடுவாளே அப்படின்னு சொல்லிச்சு. சரியா, இதுதான் அது சொல்லி வருத்தப்பட்ட கேள்வி. ஒரு கேள்வி அடுத்த நம்ம பார்க்கலாம். வகுப்பில் யார் யார் என்னென்ன பொருட்களை விட்டு சென்றனர் பார்க்கலாமா? பாருங்கள், வகுப்பில் யார் யார் என்னென்ன பொருட்களை விட்டு சென்றனர்னா, கயல் வந்து கறிக்கோள், முத்து வந்து துருவி, பாத்திமா வந்து அழிப்பான். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்கள், விட்டு சென்ற பொருட்கள் உரியவருக்கு கிடைத்தனவா எப்போது? அதுக்கு பதிலை பாருங்கள், விட்டு சென்ற பொருட்கள் உரியவருக்கு அடுத்த நாள் கிடைத்தன, ஏன்னா வச்சுட்டு போயிட்டாங்க, மறுநாள் தான் அவங்க எடுத்தாங்க. சரி, பின்பக்கம் பார்க்கலாமா? இப்போ இதில் பாருங்கள், வண்ணமிடப்பட்ட சொல் யாரை குறிக்கிறது? சரியா, கயல் என்று எப்படி எழுதுவாளோ, அவள் என்னை தேடுவாளே, அந்த அவளுங்கிறது யார், கயலா பாத்திமான்கிறதுக்கு கயல். சரியா, இதுக்கு நம்ம ரைட் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், நம்ம விட்டு சென்றதை எண்ணி அவர்களும் கவலைப்படுவார்களா அப்படின்னு சொல்லி இது சொல்லுது. அவர்களும் என்பது யாரெல்லாம் குறிக்கின்றாருங்க, அழிப்பான் துருவி கறிக்கோளா இல்லை கயல் பாத்திமா முத்துவான்னா, கயல் பாத்திமா அவர்கள்னால் இவங்க மூணு வரும் தான். சரி, அடுத்து பாருங்கள், பொருத்தமான சொல்லை எழுதி நிரப்புங்க. இதில் வந்து அது, அவன், அவள், அவை, அவர்கள் அப்படின்னு விதை கொடுத்துருக்கவங்களுக்கு. மதி ஒளி இரண்டாம் வகுப்பு படிக்கிறாள், அப்போ இதில் வந்து அவள் வருமா, அவன் வருமா, அது வருமா, அது வந்து அவள் அப்படின்னா வரும், ஏன்னா வந்து ஒரு பிள்ளை. வளவன் மிதிவண்டி ஓட்டுகிறான், டேஸில் அவன் கடைக்கு செல்கிறான் வருமா, அவள் வருமா, இதில் அவன் வரும். சரியா, பயணிகள் பேருந்தில் ஏறுகின்றனர், இதில் வந்து என்ன வரும், அவர்கள் சுற்றுலா செல்கின்றனர். பூனை பால் குடிக்கிறது அப்படின்னா அங்கே அது எலியை பிடிக்கும்னு வரும். கதை புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னா, அவை அத்தை வாங்கி தந்தது. எழுதலாமா? இதை பார்த்து அப்படி எழுதிருங்க. அவள் அழகாக ஓய்வு வருகிறாள், அவன் கடைக்கு செல்கிறான், பயணிகள் பேருந்திலினர், அவர்கள் சுற்றுலா செல்கின்றனர், அது எளியே பிடிக்கும், அவை அர்த்தையை வாங்கித்தது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த பாடத்தோடு முடிஞ்சுட்டு அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா?